Hi children, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 10th maths new syllabus 5th chapter coordinate geometry ல example 5.18 பார்க்கலாம். Find the equation of straight line whose first பாருங்க slope is 5 and y intercept is -9 அப்படினு கொடுத்திருக்காங்க. Second inclination is 45 degree and y intercept is 11 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So solution-அ பாருங்க. First subdivision ல நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்மோட வேல்யூ, எம்ங்கிறது ஸ்லோப் தானே, எம்மோட வேல்யூ 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒய் அப்படிங்கிறது என்னது, ஒய் இன்டர்செப்ட் சி, அப்போது சியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, -9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்லோப்பும் ஒரு இன்டர்செப்டும் நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இல்லையா. ஸோ அப்போது ஒய் ஈக்குவல் டு எம், எம் என்ன கொடுத்துருக்காங்க, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எம் எக்ஸ் ப்ளஸ் சியோட வேல்யூ -9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 5x -9 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போது நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், எக்ஸ் ஒய் சி அப்படின்னு தானே வரணும். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு 5x -9 இருக்கிறத நம்ம இந்த ஒய் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக கிடைக்குது. ஸோ 5x மைனஸ் ஒய் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இந்த சப்டிவிஷன் 1க்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் இன்க்ளினேஷன் ஆஃப் அதாவது ஆங்கிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போது தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்முலா எம் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா இல்லைங்களா. ஸோ அப்போது எம்மோட வேல்யூ டேன் 45 டிகிரி அப்படின்னா நம்ம ரேஷியோவில் எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 அப்படின்னு ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எது வேல்யூ கிவனில் இருக்குது, சி இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி, ஒய் ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ 1, ஸோ எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், பிளஸ் 11. இப்போது இது எக்ஸ்ஒய் இஸ் சாரி எக்ஸ்ஒய் சி ஃபார்முலாக்கு சாரி ஈக்குவேஷனாக கொண்டுட்டு வரணும். ஸோ எக்ஸ் இந்த ஒய் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய் பிளஸ் 11 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர். அவ்வளோதான் கண்ணா. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.